உயிருக்கே உயிர் பவர் ஸ்டாருங்க. ஃப்ரீயா விடு வித் மாகாப்பா பவர்ட் பை பவர் ஸ்டார். வணக்கம் பவர் ஸ்டார் சார், அனுஷ்கா, த்ரிஷா, நயன்தாரா, இவங்க மூணு பேர்ல நீங்க யார உங்களுக்கு ஹீரோயினா செலக்ட் பண்ணுவீங்க? அதுல வந்து அனுஷ்கா சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். பவர் ஸ்டார் சார், உங்க லட்சியம் என்ன? என்னுடைய லட்சியம் வந்து திரையுலகத்துல நிலையான நிரந்தரமான இடத்தை பிடிக்கணும். அதன் மூலமா வரக்கூடிய பேரும் புகழும் அதை வைத்து மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும். நீங்க எப்பவுமே செய்ய நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? என்னால் முடிஞ்ச வரை, என் நினைவு இருக்கும் வரை, ஊனமுற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நான் நல்லது செய்யணும் என்னுடைய எண்ணம். தமிழ்நாட்டுல உங்களோட தீவிர ரசிகர் மன்றம் ஸ்டார்ட் பண்ண நினைச்சா என்ன பண்ணணும்? அதாவது மதுரவாயில எங்களுடைய ரசிகர் மன்ற ஆபீஸ் இருக்கு. அதுல அகில இந்திய தலைவர் மணியும் மாநில தலைவர் ஸ்ரீனிவாசன் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இப்ப ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஃபில்அப் பண்ணுங்க. ஏற்கனவே ரசிகர்கள் நிறைய சேர்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்குண்டான முயற்சி தருவாங்க. உங்க கட் அவுட் போஸ்டர் இதுக்கு பால் அபிஷேகம் பண்ணி பால வேஸ்ட் பண்றாங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரசிகளுடைய ஆர்வத்துல அவங்க பண்றாங்க, நான் எதுவும் சொல்ல முடியல. இனி வருங்காலத்துல அந்த மாதிரி நிகழ்வு நடக்காம நான் பாத்துக்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி, தமிழ் சினிமாவில உங்களுக்கு போட்டி யார்? எனக்கு வந்து போட்டின்னு எடுத்தா என்னுடைய மானசீகமா குரு, உழைப்பிலே உயர்ந்தவர், சூப்பர் ஸ்டார் தான். வேற யாரும் எனக்கு போட்டி இல்ல. கொல கொலையா மந்திரிக்கா, பவர் ஸ்டார தொட்ட நீ கத்திரிக்காய், 98.3 FM. இது என்ன மாதிரி செம ஹாட் மச்சி! ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம ஹாட் மச்சி.